திஸ் ஆர்ஜே கிஷோர். இன்றைக்கி வந்து பாரதியார் சொன்ன சுமையனுக்கு இழைத்திடேல், உங்களை வந்து பொறுப்பிலிருந்து விலகாதீங்க, டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃபினிஷ் இட் ஆஃப் இன் த ஸ்டைல் அப்படிங்கிறது தான் வந்து பாரதியார் சொல்ல விஷயம். ஓகே, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து வீட்டில் இருக்கும், ஆஃபீஸில் இருக்கும், எல்லாருக்கும் பர்சனல் லைஃப்லையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து ஆஃபீஸில் வந்து நம்ம இருக்கிற பொறுப்புகள் வந்து தான் வந்து நம்முடைய வாழ்க்கையே வந்து தீர்மானம் பண்ணுறது இல்லையா. ஃபைனான்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பொறுப்புகளை வந்து எப்படி நம்ம வந்து சாமர்த்தியமாக கையாண்டு, ஓகேவா, நமக்கு வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து டாபிக் நம்ம பேச போகிறோம். ஓகேவா? ஸோ சுமையனுக்கு இழைத்திடே, டோன்ட் ரன் அவே ஃப்ரம் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது நல்லபடியாக முடிப்போம். ஓகேவா? இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்க பலருக்கும் வந்து பலவித காரணங்கள் இருக்குது. குடும்பத்தை வந்து காப்பாற்றியே தீரணும், படித்த படிப்பை வந்து வீணாகிவிடக்கூடாது, எப்படியாவது ஒரு தொழில் கற்றுக்கொண்டு ஒரு நாள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஓகேவா? வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு வந்து பொழுதுபோக்காக வேலைக்கு போகலாமே. ஓகே, வருகிற சம்பளம் வந்து எவ்வளோ இருந்தாலும் இருந்தேன் என்ன, அட்லீஸ்ட் ஒரு பேக்கெட் பண்ணியாவது நமக்கு இருந்துட்டு போட்டுமே. அப்புறம் கொஞ்சம் வேலை தெரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டு, அப்புறம் வந்து அம்மா வந்து அங்கே வந்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை நிறைய சம்பாதிக்கலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து போகிறதுக்கான பலவித வந்து காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக இந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தே சீக்கிரமாக பெரிய நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு காரணம் நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கே. முக்கியமாக லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து படித்த வேலைக்கு படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேலைக்கு கிடச்சிருக்கும். சில பேருக்கு வந்து படித்ததுக்கும் வந்து வேலைக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. ஓகே, சில பேர் வந்து அதையும் கூட வந்து பெரிய சவாலாக எடுத்துப்பாங்க, அதையும் வந்து நல்லா கற்றுக்கிட்டு வந்து பயங்கரமாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தவங்க இருக்காங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பே வந்து பின்னணியே இருக்காது. ஓகேவா? ஆனால் வந்து படிப்பே இல்லாமல் முன்னுக்கு வந்தவங்களும் இருக்காங்க, பிஸ்னஸ் மைண்ட் இருக்கும், அனுபவத்தை வச்சு வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து நம்முடைய நல்ல எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்னா, சரி ஒரு வேலைக்கு போயிட்டோம், முழுசாக வேலையை கற்றுப்போம், சேர்ந்துட்டோம், அப்புறம் நமக்கு இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு பெரிய அந்தஸ்து கிடச்சிருக்கு, சமுதாயம் வந்து ஒரு பெரிய நம்மளை மதிக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஜாப். ஓகேவா? நம்ம வேலைக்கு போனதுனால நமக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கு. வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அட்லீஸ்ட் குறைஞ்ச சம்பளமோ இல்லை வந்து ஜாஸ்தி சம்பளமோ, வேலைக்கு போயிட்டாலே நமக்கு வந்து பெரிய மரியாதை கிடைக்கும், சொசைட்டி ஒரு அந்தஸ்து, வீட்லேயுமே ஒரு அந்தஸ்து இல்லையா? இப்போ வந்து வேலைக்கு போனால் ஓகேவா நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஓகே, வேலை கிடச்சிச்சு, படிச்சுட்டோம், வேலைக்கு கிடச்சிச்சு, வேலைக்கு போயாச்சு, அது வந்து நல்ல ஜாபோ கெட்ட ஜாபோ, நல்ல கம்பெனியோ சுமாரான கம்பெனியோ பயங்கர கம்பெனியோ பெருசாக ஒரு பெரிய எம்என்சியோ இல்லை வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியோ இல்லை நம்மளே ஸ்டார்ட் பண்ணிட்டோமோ எது வேணால் இருக்கட்டும், நம்ம வேலைக்கு போயாச்சு. ஓகேவா? இப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். முக்கியமாக வந்து நாம் பணியாற்றுகிற நிறுவனத்தை பற்றி ரொம்ப பெருமையாக நினைக்கணும். ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு அவன்கிட்ட சம்பளமும் வாங்கிட்டு நிறைய பேரை பார்த்துருக்கேன், அந்த கம்பெனியை பற்றியே இப்போ பார்த்தாலும் வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டோமா, ஓகேவா, அது வளர்ந்து வரும் நிறுவனமாக இருந்தாலும் சரி, வளர்ந்து விட்ட நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்தில் வந்து ஐ ஷுட் ஃபீல் ப்ரோ தட் ஒரு ஐடென்டிட்டி கார்டு அதை மாட்டிக்கிட்டு உள்ள ரோலில் போகும்போது நமக்கு வந்து பெரிய ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் இல்லையா, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ தயவுசெய்து வேலைக்கு சார்ந்த கம்பெனியை பற்றி வெளியில் போய் ரொம்ப புலம்பிகிட்டே இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாம் படிப்பதற்கும் வேலையை பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிப்பதற்கு வந்து பணம் கட்டணும். ஓகேவா? அலுவலகத்தை வந்து நமக்கு வந்து சம்பளம் தராங்க. இப்போது பணம் கொடுக்குற அத்தனை பேர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வியை கேட்பாங்க. இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா வந்து டே உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்பார். அதே மாதிரி ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, நமக்கு சம்பளம் தராங்க, 31ஆம் தேதினா சம்பளம் கொடுத்துறாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, வேலை வந்து வாங்குறவங்க நம்ம அவங்க வேலை வாங்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுக்குற ஆள் ஓகேவா கண்டிப்பாக நம்ம பைசா வாங்கினோம், கண்டிப்பாக அவங்க கேள்வி கேட்பான், இவன் என்னென்ன நம்ம கேள்வி கேட்கறது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம நினச்சிக்கவே கூடாது இல்லையா. ஸோ அதனால் தயவுசெய்து இவன்கிட்ட வந்து இவனுக்கு எது பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெண்டன்சியை வளர்த்தக்கூடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக பைசா கொடுக்குறவன் கேள்வி கேட்பான், அந்த கேள்வி கேட்காத மாதிரி நம்ம நடந்துட்டாலே வந்து போகிறோம். ஓகேவா? அடுத்தது வந்து பழைய ஐடியாவிலே வச்சுட்டு வரும்போது காலம் தள்ளாமல் புதுசு புதுசாக ஏதாவது யோசிக்கணும். ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்க, இப்போ நிறைய வேலைக்காரன் அப்படின்னு படம் இருந்தது, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதில் நாங்கள் ஒர்க் பண்ண படம் அது. ஸோ அந்த படத்தை தெளிவாக சொல்லியிருப்பாங்க, எப்படி வந்து மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி வந்து நியூவாக ஐடியாஸ்லாம் பண்ணாக்கா எப்படி அடுத்த கம்பெனியை கம்ப்ளீட் பண்ணி நம்ம போகணுன்ட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ அதனால்
அதனால் அந்த காம்படிஷனை பீட் பண்ணி நம்ம வந்து நம்ம கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வரணும். கம்பெனி முன்னுக்கு வந்தால் என்னாகும், நம்ம முன்னுக்கு வருவோம் இல்லையா. ஸோ அதனால் தயவுசெய்து அரைச்சமாகவே அரைக்காமல் புதுசு புதுசாக எதாவது பண்ணலாம் இல்லையா. புதுசாக எதுவும் பண்ணலையா, அட்லீஸ்ட் வந்து நம்ம செய்கிற விதங்கள் அணுகுமுறையாக வந்து கண்டிப்பாக மாற்றணும். பிகாஸ் நமக்கு இன்டர்நெட் இருக்குது, அப்புறம் வந்து வாட்ஸ்அப் இருக்குது, நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. இப்போ உலகமே வந்து குளோபல் வில்லேஜ் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ என்னாச்சு, ஒருவரை ஒருவர் வந்து தெரிந்து கொள்வதற்கு வந்து நிறைய நேரம் இருக்குது. அதே மாதிரி பெரிய தொடர்பு கொள்ளும் ஒரு சாதனங்களும் இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோம், வெற்றியடைந்த மனிதர்கள் எல்லாமே பார்த்தீங்கனாக்க வந்து பெரிய லெவலில் வந்து இந்த மாதிரி என்ன புதுசு புதுசாக பண்ணாங்க ஓகேவா. இதே மாதிரி டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பழசும் மாறாமல் புதுசும் டெக்னாலஜி அப்டேட் பண்ணிவிட்டு பக்காவாக வந்து சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் பார்க்கவா அந்த டெக்னாலஜி அப்டேட் பண்ணலாம் ஓகேவா. புதுசு புதுசாக வந்து இன்றைக்கி என்ன, நாளைக்கு என்ன, அது மாதிரி சின்ன டிப்ஸாக தெரிஞ்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னாக்கா, இந்த வெற்றி அடைந்தவரோட வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸில் வந்து நிறைய வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பற்றியான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா இருக்காங்களா, டாட்டா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஓகேவா. அதே மாதிரி இப்போ நிறைய வந்து இந்த உணவு சப்ளை பண்ணுற நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அவன்தான் எப்படி ஐடியா பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரூம் தான் இருக்கும். அந்த குட்டி ரூமில் ஒரு ஆப்பில் டெவலப் பண்ணியிருப்பான். அந்த ஆப்பை டெவலப் பண்ணி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே வந்து கோவிட்ல கூட இத்தனை இது இருக்குது. ஆனால் ஃபுட் இண்டஸ்ட்ரி பாருங்கள், அன்றைக்குமே அழிவே கிடையாது. அவன் எப்படி வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தான். இந்த டாட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் எடுத்திங்கன்னா, அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து போயிட்டுருக்காரு. டெல்லி பயங்கர டிராஃபிக்கு. அப்போ பார்க்குறாரு ஒரு ஒரு ஸ்கூட்டரில் வந்து ஒரு ஃபேமிலியே வந்து ட்ராவல் பண்ணுது, அப்பா ரெண்டு பசங்க ஒய்ஃப். அவர் திடீர்னு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆச்சு, திடீர்னு அவங்கெல்லாம் வந்து சாரோட டாட்டாவோட வண்டிக்கு முன்னாடி விண்ணிட்டாங்க. இது பயன்ட்டார், ஆனால் ஒன்றும் ஆகலை. அப்போ யோசிக்கிறாரு, அது ஒரு சின்ன ஃபேமிலி வந்து சேஃபாக இந்தியாவில் இல்லை, சரி இவங்களுக்கு வந்து கார் ரெடி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி யோசனை. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸும் கிடையாது இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாரு, 100,000 ரூபாயில் ஒரு கார் கொண்டு போகலாம் அப்படின்னோடனே அப்போ உருவானது தான் வந்து நானும் ஓகேவா. ஸோ அது மாதிரியான சின்ன சின்ன ஐடியாக்கள் வந்து லைஃபே மாற்றும். தயவுசெய்து நிறைய வந்து புதுசாக யோசிங்க. அப்போ அதே மாதிரி புதுசாக யோசிக்கும்போது அந்த மாதிரி பழைய ஆளுங்க சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லா கம்பெனிஸும் வந்து சிஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், அதாவது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஏர்ன் பண்ணுற இதில் வந்து சர்டன் பர்சன்டேஜ் வந்து சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து சமுதாயத்து மேலே அக்கறை வச்சுட்டு நம்ம ஏர்ன் பண்ணுற பைசாவை ஏதாவது வந்து கம்பெனி மூலிமா நம்ம வந்து சேலரியில் கொஞ்சம் பிடித்தம் பண்ணி அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு வில்லேஜ் டெவலப்மெண்ட் பண்ணலாம், விமன் எம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால் தயவுசெய்து ஒரு சம்பளத்தில் ஒரு பாதியில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணலாம். அதே மாதிரி நிறைய இந்த வேலை கிடைக்கும் போது நம்ம நிறைய ப்ராமிஸில் வந்து அள்ளி விட்டுருப்போம், நான் அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும், என்னோட கேரக்டர் அது மாதிரி தயவுசெய்து நான் அதை பண்ணியிருப்பேன், இது வந்து இந்த டார்கெட் இப்படி அச்சீவ் பண்ணியிருப்பேன், நிறைய பீலாக விட்ருப்போம் நம்ம தயவுசெய்து. ஆனால் வேலை கிடைச்சதுக்கப்புறம் ரொம்ப 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 அப்படியே மாறிட்டுருப்போம். தயவுசெய்து என்ன ப்ராமிஸ் நம்ம பண்ணோமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து கைவிடவே கூடாதுங்க. அதே மாதிரி எப்போவுமே ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, நல்ல இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் ஏலி டிரைவ் ஸ்லோலி ஆனால் ரீச் சேஃப்லின்னு சொல்லுவாங்க. அந்த வண்டியில் கிளம்புறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, அந்த வேலை வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பக்காவாக பண்ணிங்கன்னா ஆஃபீஸில் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். அது மாதிரி எந்த ட்ராவல் மட்டும் இல்லை, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வரும். ஸோ அதனால் தயவு செய்து அதை பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஓகேவா ரொம்ப நேரம் வீணாகிறதுக்கு வந்து என்னன்னு பார்க்குறப்போ முக்கியமான ஒரு மூணு காரணம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று தொலைச்சிட்டு அதை வந்து தேடி நிற்பாங்க. ஸோ அது வந்து முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து தயவுசெய்து வந்து டேபிள் கம்ப்யூட்டரு இதெல்லாம் வந்து பக்காவாக வந்து க்ளீனாக வச்சிங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து உள்ளே வச்சுருப்பீங்க, அதை வந்துட்டு தேடிட்டு அதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த நேரம் வீணாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை சுற்றி இருக்கிற இடத்த வந்து க்ளீனாக வச்சுருக்க மாட்டிங்க. ரெண்டாவது வந்து எந்த ஃபைலு எங்கே வச்சுருக்கீங்கன்னு அதை அது ஞாபகம் இருக்காது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீட்டிங்ஸ் வந்து கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுமோ அன்றே செய்ய விஷயங்கள் நன்றே செய்யணும், அதை ப்ரோக்ராஸ்டினேஷன் அதாவது போஸ்ட்போன் பண்ணாமல் பண்ணினாங்க, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். இன்னொன்று ஒரு விஷயத்தை வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சில பேர் என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணிட்டு புதுசாக கூட ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கூட இருப்பீங்க. ஒரு வேலை முதலாளி சொல்லிட்டாரு அப்படின்னா டக்குன்னு வந்து மண்டை மண்டே ஆட்டி விட்டுருது நம்ம ஓகேவா, நாளைக்கு குத்துருவேப்பா குத்துருவோம் சார் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனால் பார்த்தா கண்டிப்பாக முடியவே முடியாது. தயவுசெய்து முடியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா
முடியாது தான். ஆனால் முடியும் சொல்லிட்டுனா கண்டிப்பாக முடிச்சிடணும். இஃப் யூ கமிட் ஷுட் நாட் ஒமிட். முக்கியமாக வந்து ப்ராஜெக்டை ஒத்துட்டு அதை செயல்படுவதற்கு முன், அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து நிறைய யோசிக்கணும். அதுக்கு வந்து அதுக்கு வந்து என்னென்ன கூறுகள்லாம் தேவைப்படுது, அதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, அதை முடிக்குமா முடியுமா, அந்த டயத்தில் முடிக்க முடியுமா, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம கமிட் பண்ணணும். அதே மாதிரி கூட ஒர்க் பண்ணணும். அத்தனை பெரியவங்க வந்து வி ஹேவ் டு லவ்வும் ஓகேவா. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருப்பாங்க, அவங்கள பாராட்டியே இருக்கணும். அதே நேரத்தில் வந்து தப்பு பண்ணால் வந்து கண்டிக்கணும். ஸோ அதனால் வந்து சக ஊழியர்களை வந்து எப்போவுமே வந்து நேசிக்கணும். தயவுசெய்து டக்குன்னு வந்து விமர்சனம் பண்ணிடக்கூடாது. பாராட்டினா பப்ளிக்கில் ஓகேவா, திட்டதுனா தனியாக கொடுத்து திட்டணும். அதே மாதிரி உங்களோட வெற்றிகளை, உங்களோட வெற்றிகளை வந்து மற்றவங்களோடு சேர்ந்து பகிர்ந்துக்கணும் ஓகேவா. நான் ஒரு தான் டீமாக ஒர்க் பண்ணிட்டேங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுனாக்கா தயவுசெய்து ஹவ் டு ஷேர் வித் எவ்ரிபடி. ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸில் நல்ல விஷயம் நடக்கும். கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே இருக்கும், அந்த ஆள் வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணியிருப்பார், சும்மா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறது ஓகேவா. இந்த மார்னிங் உள்ள நொடையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆல்வேஸ் யூ ஷுட் கீப் ஃப்ரெஷ்ஷாக கீப் வச்சுக்கணும். நம்மள வந்து எப்பவுமே சுறுசுறுப்பாக பக்கவாக வச்சுக்கணும். அப்போ வந்து என்னன்னா இவ்வளோ நம்பி கொஞ்சம் பொறுப்பெல்லாம் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேவா. அப்புறம் வெற்றி என்பது தனி மனிதனுக்கு சொந்தம் இல்லை ஓகேவா. அது கூட்டாக வேலை செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே போய் சேரும். அதேமாதிரி நம்ம வந்து வார்த்தைகளை விடும்போது, ஒருத்தனை கோவப்படும்போது தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் தீயினால் சுட்ட பொண்ணு நல்லா அந்த பொண்ணு வந்து எப்பவும் நமக்கு வந்து என்னன்னா அவள் ஒரு நாள் நம்மளோட பிரியாள வந்திருப்பாள், நம்ம வந்து அவனை டிபெண்ட் பண்ணியிருப்போம். தயவுசெய்து வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப 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 முக்கியம் ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தவுடனே ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்தீங்களா, வீட்டுக்கு வந்தோடனே ஆஃபீஸை பற்றி நினைக்காதீங்க. ஆஃபீஸ் போகும்போது வந்து வீட்டை பற்றி யோசிக்காதீங்க. நிறைய பேர் பார்த்துருங்க ஆஃபீஸ் போகும்போது கேஸ் அவங்க மூட்டோமா இல்லை வந்து கரண்ட் பில்லு கட்டாச்சா, அங்கே போய் உட்காந்து யோசிப்பான். இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நேராக ஆஃபீஸ்குள்ளேருந்து வீட்டுக்கு வந்தோடனே அந்த முதலாளி பிடிச்சி பயமாக கேமராமான்னு கத்தி நடப்பாங்க. ஸோ அதனால் வந்து வேணாம், விட்டாச்சு இங்கே விட்டாச்சு அங்கே வந்து ஃப்ரீயாக விட்டணும் ஓகேவா. அதே மாதிரி சில நேரம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க, வீட்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் வந்து வீடு வரையும் வரும், ஆஃபீஸ் வரையும் ஒன்றா வரும் ஓகேவா. வீட்டில் சும்மா தானே இருக்கா, இதை பண்ண அதை பண்ண மற்றவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் விடக்கூடாது. ஸோ எது வேலையோ அது வரையும் அந்த வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸை பற்றி யோசிக்கும் போது வீட்டை பற்றி யோசிக்காதீங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது ஆஃபீஸை பற்றி யோசிக்கக்கூடாது ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துலேயே வந்து எப்போவுமே வந்து ஹியூமர் சென்ஸ் ரொம்ப முக்கியம் ஆஃபீஸில் இருக்கும்போது ஓகேவா. நல்லா வந்து எப்போ கலகலாம் சிரிச்சிட்டே இருக்கணும். சும்மா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து ஒரு சின்ன சின்ன டைமிங் சென்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அது கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய வந்து உங்கள் பொறுப்புகள் சம்மந்தமாக நிறைய படிக்க ஆரம்பிங்க. அதாவது உங்களுடைய ஒரு நிறைய எக்ஸஸாக வந்து நிறைய பேர் உங்கள் HR டிபார்ட்மெண்ட் மூலிமா வந்து நிறைய வந்து ஸ்பான்சிபிள் நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் பண்ணுவாங்க, நிறைய வந்து அவங்களே வந்து செலவுகள் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய, ஆன்லைன் கோர்சஸ் நிறைய இருக்கும். அப்போ தான் என்ன அப்பப்போ நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய உங்கள் ஆஃபீஸ் சம்மந்தமாக உங்கள் தொழில் சம்மந்தமாக நிறைய படிங்க. அதே மாதிரி நிறுவனத்தின் கூடவே வளரணும். இப்போ வந்து சில கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த சில பேர் நிறைய ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணுறதா நினச்சிட்டு ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா வந்து ரெண்டு ஒரு வருஷம் ஆறு மாதம் வந்து வெளில வந்துடலாம், ஒரு சர்டிஃபிகேட் வந்து வெளில தான் நினைப்பாங்க. அது மாதிரி பண்ணவே கூடாது. சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட முதல் சின்னதாக இருந்தால் கூட ஜாயின் பண்ணி இந்த நிறுவனத்தோடையே வளர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களை வந்து நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. இப்போ நிறைய கம்பெனியோட கம்பெனி மாற்றிட்டே இருந்தீங்கன்னா வச்சுங்க, அந்த ரெசியூமை பார்த்தோன்னே வந்து இங்கே சிக்கான் பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து ரொம்ப போகிற இந்த மாதிரி பணத்தாசை சொல்லி அடுத்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ண விட மாட்டாங்க. தூரத்து பச்சை வந்து கண்ணு குளிர்ச்சி இல்லையா, அதனால் தயவுசெய்து அப்படி கோவித கம்பெனி. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் வந்து மண்டலை ஏற்றிட்டு ஓகேவா, அது மாதிரி பொறுப்புகள் நிறைய இருக்கும், பொறுப்புகள் நிறைய வந்து உள்ளே வாங்கிட்டு எது முடியுமோ அது முடியும், எது முடியாது அது முடியாது, முடியாதுங்கிற விஷயத்தை வந்து எதனால் முடியாதுங்கிறத வந்து யோசிச்சுட்டு அப்புறமா முடிக்க பாருங்கணும். முடிக்கிற விஷயங்களை பக்கமாக பிளான் பண்ணி முடிச்சோம்னு வச்சிக்கலாம், நல்லா போயிடும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் ஒரு ஆஃபீஸில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து க்ளீனாக சொல்லிட்டோம். இந்த டிப்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தயவுசெய்து நல்ல பொறுப்போடு வேலைக்கு சேர்ந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு நீங்களே வந்து அந்த கம்பெனிக்கு முதலாளி ஆகலாம். இல்லை வந்து நீங்கள் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அவங்க நிறுவனங்கள் நிறைய வளரும். அதே மாதிரி சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, அந்த கம்பெனி ஜாயின் பண்ணாலும் இதே மாதிரி டெண்டன்சி வளர்த்துங்க. ஸோ ஒரு வேலைக்கு போகிறீங்கனாலே அது ஒரு பெரிய அங்கீகாரம் ஓகே. ஆனால் அந்த வேலைக்கு போகிறதுனால உங்களுக்கு அந்த கம்பெனிக்காரன் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, அந்த கம்பெனிக்காரங்களை நீங்கள் தயவுசெய்து மதிக்கணும். ஒர்க் பண்ணிவிட்டு தயவுசெய்து யூ பி சின்சியர் டு யுவர் கம்பெனி ஓகேவா. ஆல் தி பெஸ்ட். ஸோ சுமினுக்கு இடைத்திடல் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரை உங்களோட ஆர்ஜே கே.